வணக்கம் வணக்கம். இந்த இடத்துல இலங்கையின் தென்னிலங்கை பகுதியிலே இடம்பெற்ற ஒரு முஸ்லிம் பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு தாக்குதல் நிகழ்வுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற அனைத்து தமிழ் உணர்வாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் முதலிலே தெரிவிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உண்மையில் எங்களுக்கிடையிலே அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக, சமூக ரீதியாக, கலாச்சார பண்பாட்டு ரீதியாக முரண்பாடுகளும் வேறுபாடுகளும் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட மனிதர்கள் என்கின்ற அந்த ஒற்றை புள்ளியில் நாங்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம் என்பதை இந்த நிகழ்வு தெளிவாக எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. அன்புமிக்க சகோதரர்களே, உங்களுடைய இந்த நிகழ்வை காணுகின்ற பொழுது என்னுடைய உள்ளத்திலே ஒரு மகத்தான நன்றி உணர்வு மாத்திரமல்ல, உங்களிடத்திலிருந்து ஒரு முன்மாதிரியை நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்ற தகவலை உங்களுக்கு முன்வைக்க வேண்டும் என்ற அந்த செய்தியையும் நான் இந்த இடத்திலே முன்வைக்க விரும்புகின்றேன். தமிழ் சமூகத்தின் அந்த போராட்டம் இவ்வளவு காலமும் நீண்டு தொடர்ந்து வளர்ந்து வந்திருக்கிறது என்றால் அந்த போராட்டத்தின் பின்னணியிலே இருக்கின்ற அந்த நியாயம், அந்த நீதி கேட்கின்ற தன்மை, தங்களுடைய சுதந்திரத்தையும் உரிமையையும் கோருகின்ற அந்த துணிகரமான நிலைப்பாடுதான் அவர்களுடைய போராட்டத்தை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது. இன்று முஸ்லிம் சமூகமும் அத்தகைய ஒரு நிலைப்பாட்டை நோக்கி தன்னை திருப்பிக் கொண்டிருக்கின்றது என்ற செய்தியை இந்த இடத்திலே நான் குறிப்பிட்டாக வேண்டும். கடந்த 3 நாட்களாக, கடந்த திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஆகிய 3 நாட்களாகவும் தர்கா நகர் அழுத்தம வேறுவள பிரதேசங்களில் நான் முற்றுமுழுதாக அங்கே தங்கியிருந்தேன். அவர்களுடைய அவலங்களோடு நானும் ஒன்றித்து போயிருந்தேன். அப்பொழுது அங்கே வந்த ஒரு பெண்மணி என்னுடைய கழுத்தை அப்படியே பிடித்து கேட்டார், எங்கே பிரபாகரன், எங்கே பிரபாகரன் என்று அவர் அந்த பள்ளி வாயிலே வைத்து கேட்டார். நான் கேட்டேன், ஏன் நீங்கள் கேட்கின்றீர்கள் என்று. பிரபாகரன் இருந்தால் எங்களுக்கு இந்த இத்தகைய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது என்ற கருத்தை அந்த தாயார் தெரிவித்தார். நான் சொக்கி போனேன். அந்த அளவிற்கு தமிழ் மக்களுடைய போராட்ட உணர்வு முஸ்லிம்களை இதுவரை காப்பாற்றி இருக்கின்றது என்ற செய்தியை அந்த தாயாரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உண்மையில் சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் அங்கே இலக்கு வைத்து தாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரருடைய 7 வாகனங்கள் ஒரே நேரத்திலே கொளுத்தப்பட்டிருக்கின்றன. இன்னும் ஒரு சகோதரருடைய 1000 ஆடுகள் ஆஸ்திரேலியாவிலிருந்து தெரிவிக்கப்பட்ட 1000 ஆடுகள் அவர்கள் ஓட்டிச் சென்றிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு கோழி பண்ணையிலே 5000 கோழிகளை அடித்து எரித்து கொண்டிருக்கின்றார்கள். இது அனைத்தும் எதை காட்டுகிறது என்றால் முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தில் அவர்கள் கை வைத்திருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. அழுத்தமை நகரிலே 60க்கும் மேற்பட்ட கடைகளும், தர்கா நகரிலே 60க்கும் மேற்பட்ட கடைகளும், வேறுவலையிலே 6 கடைகளுமாக மொத்தம் 125க்கும் அதிகமான கடைகளை அவர்கள் அடித்து நொறுக்கி எரித்து சாம்பராக்கி இருக்கின்றார்கள் என்றால் அது அவர்கள் முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை இலக்கு வைத்து இந்த நாட்டிலே இன்னும் ஒரு வன்முறையை தோற்றுவிக்க வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையிலே அவர்கள் செயல்பட்டிருக்கின்றார்கள். இந்த அத்தனை அழிப்பு நடவடிக்கைகளுக்கும் இந்த நாட்டின் அரசாங்கமும் பாதுகாப்பு தரப்பும் முழுமையான அனுசரணையை வழங்கினார்கள் என்பது அங்கே களத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் சாட்சி கூறுகின்றார்கள். அத்தகைய சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அவை சர்வதேச அளவிற்கு எடுத்துச் செல்லப்படும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றோம். நீண்ட நேரம் பேசுவதற்குரிய சந்தர்ப்பம் இதுவல்ல. தமிழ் சமூகத்தினுடைய உணர்வுகளுக்கும் தமிழ் சமூகத்தினுடைய ஒத்துழைப்புகளுக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றி கூறி உங்களுடைய வழியிலே, உங்களுடைய காணியிலே எங்களுக்கு ஏராளமான முன்மாதிரிகள் இருக்கின்றன. அந்த முன்மாதிரிகளை பின்பற்றுகின்ற பொழுது மாற்றம்தான் இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகம் மாத்திரமல்ல ஏனைய சிறுபான்மை சமூகங்களும் தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்ற அந்த கருத்தையும் நம்பிக்கையையும் வெளியிட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.